சேனல் பிந்தி கேர்ள். ஸோ இன்றைக்குரிய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு weightloss ட்ரிங்க் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மெயினாக வந்து நம்ம வெயிட் ரொம்ப ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப கொழுப்பு தங்குற இடம்னு பார்த்தீங்கன்னா பெல்லியில் தான். ஸோ தொப்பை வந்து ஜாஸ்தியாக போட்டுரும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து கட் டவுன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு வந்து அந்த பெல்லியில் போய் தங்கக்கூடிய அந்த ஃபேட், அந்த கொழுப்பை வந்து எப்படி கரைக்கிறதுனா, நம்ம சில ட்ரிங்க்ஸ் மூலயமா அதை வந்து நம்ம கரைக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு விதமான ட்ரிங்க் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து இந்த ட்ரிங்க் வந்து பெல்லி ஃபேட்டுக்கு மட்டும் தானே அப்படி கிடையாது, ஹோல் பாடியே நமக்கு வந்து weightloss பண்ண ஹெல்ப் பண்ணும். மெயினாக வந்து அந்த பெல்லி ஃபேட் வந்து ரொம்ப நல்லா குறையும். இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான் இந்த weightloss ஜேர்னியில். ஸோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் ஷின்பா, தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ட்ரிங்க் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா ஒன்றே வந்து டெய்லி எடுத்துகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக மூஞ்சிட்டு அடிக்கும். ஸோ வேறு வேறு ட்ரிங்க் வந்து நம்ம எப்பவுமே மாற்றிட்டே இருக்கலாம். எத்தனை நாள் weightloss பண்ணாலும் ஒவ்வொரு ட்ரிங்க் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நல்ல ஹெல்த்தியாகவும் நமக்கு ஃபேட்டை வந்து கட் பண்ணக்கூடிய ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ரெண்டு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு weightloss ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் வச்சுருக்கக்கூடிய இந்த கப் இருக்கு இல்லையா, அந்த மகுமா இருக்கு இல்லையா, இது வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு பிடிக்கும். ஸோ அதளவுக்கு நான் தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணல, ஸ்டவ் ஆன் பண்ணாமலே இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் நம்ம வந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். க்யூமின் சீட்ஸ், அதாவது இந்த சீரகம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு ஏரியாவை டார்கெட் பண்ணி குறைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக குறைக்காது. ஏன்னா இது வந்து ஃபுல் பாடி weightlossக்கு தான் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இது நம்ம குடிக்கிறனால நமக்கு எங்கெங்கெல்லாம் ஃபேட் தங்கியிருக்கோ எல்லா இடத்துலேருந்து ஃபேட் வந்து கரையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி weightlossில் தான் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இது எடுத்துக்கலாம். அதனால் சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேங்க. சீரகத்தோடு கொஞ்சம் அதிகமாக சோம்பு சேர்த்துக்குங்க. மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு சோம்பு தான். ஸோ அதனால் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல, ஆன் பண்ணாமலே இது எல்லாமே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபென்னல் சீட்ஸ், சோம்பு. சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காவிங்ஸை ரொம்ப நல்லா குறைக்குங்க. ஏதாவது சாப்பிட்ணும், எதுவுமே சாப்பிடல, ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிடணும், இந்த மாதிரி தோணும் இல்லையா, அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சோம்பு வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் வந்து நம்ம பெல்லியில் போய் நம்ம சாப்பிட்டது போக தேவையானது போக மீதியெல்லாம் ஃபேட்டாக வந்து போய் அப்படியே ஒரு இடத்துல ஒதுங்குற டைமில் இந்த சோம்பு நம்ம ட்ரிங்க் எடுக்கும்போது அந்த ஃபேட்டை வந்து இந்த சோம்பு நல்லா இன்டியூஸ் பண்ணுறனால அது வைட்டமின் அண்ட் மினரலாக மாதிரி நம்ம பாடியிலே வந்து சப்ளை ஆகிடும். ஸோ ஃபேட் வந்து ரொம்ப தங்காது, அதுக்கு தான் வந்து இந்த சோம்பு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால தான் சோம்பு ரொம்ப மெயின் இந்த ட்ரிங்கில். அண்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து இதை கொதிக்க வைக்கலாங்க. நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. சைடில் ஒட்டிகிட்டே இருக்கும் சோம்பு சீரகம் எல்லாமே. ஸோ அப்பப்போ வந்து கலந்து விட்டுக்குங்க. நல்லா வந்து கலர் மாறணும் நமக்கு, அந்த போட்டோடனே கொஞ்சம் க்ரீனிஷாக மாறும் அந்த சோம்பு போட்டனால. ஸோ அது கலர் கிடையாது, நல்லா கொதிக்க விடணும். ஸோ கொதிக்கும் போது நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு அந்த சீரகம் சோம்பு எல்லாமே வெந்து அடியில் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு அண்ட் தென் வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு க்ளீன் ஃபில்டர் எடுத்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். காலையில் எழுந்தோடனே உங்களுக்கு டீ போட்டு குடிக்கிற டைம் கூட ஆகாது, அவ்வளோ சிம்பிளாக வந்து இந்த ட்ரிங்க் வந்து நம்ம பண்ணிடலாம். டக்குன்னு ரெண்டே வேக வைக்கிறோம். ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி வத்துனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம், அவ்வளவே தான். இது கூட வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமன் எடுத்துருக்குறேங்க. அதை வந்து ஒரு 3-4 ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வார்ம் வாட்டரில் லெமன் ஆட் பண்ணும்போது நமக்கு சூப்பராக weightloss நடக்குங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து லைம் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலி வார்ம் வாட்டரில் லைம் ஜூஸ் ஆட் பண்ணி குடித்தாலே ரொம்ப நல்ல weightloss ஆகுங்க. ஸோ அதனால் எந்த ட்ரிங்க் weightloss ட்ரிங்க் மேக்ஸிமம் ட்ரிங்க்ஸில் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2-3 ட்ராப் நீங்கள் ஆட் பண்ணாலும் போதும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மாதிரி நமக்கு weightlossக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், ரொம்ப ஃபேட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிங்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதை டெய்லி காலையில் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப பசிக்காது, ரொம்ப ரொம்ப பசிக்காது. இல்லை ஒரு காலையில் 11 மணி டைமில் எடுத்தாலும் ஓகே தான், உங்களோட விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ட்ரிங்க், ரொம்ப நல்ல பெல்லி ஃபேட்டையும் நமக்கு ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ட்ரிங்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், இதே மாதிரி தான். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உள்ள.
ஸோ அதே மக்கில் நான் அளந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஒரு ஸ்டிக்குமாக இருக்குல்ல, ஒரு ஸ்டிக்குமாக இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கறி லீஃப் கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியை நல்லா டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ டீடாக்ஸ் பண்ணுறதோட நம்ம கலோரிஸையும் நல்லா பேர்ன் பண்ணுது. ஸோ அதனால் நமக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கருவேப்பிலையை சேர்த்தோன்னே ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். அந்த டைமில் வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் இல்லை காலை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து மஞ்சள் சேர்க்க போகிறோம். இது வந்து குழம்பு மஞ்சள் தான். ஸோ அந்த மஞ்சளை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஆக்சுவலி இந்த டர்மரிக் டீ அப்படின்னு சொல்லுவாங்க, வெறும் மஞ்சளை மட்டும் வந்து நம்ம கொதிக்க வச்சு குடிக்கலாம். அதுவுமே நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அது கூட வந்து நம்ம கருவேப்பிலை போடும்போது வேறு லெவலில் நமக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மஞ்சள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. பைல்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, இன்டெஸ்டைனில் நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து அந்த சாப்பாடு செரிக்கிறதுக்கு ஒரு அமிலம் சுரக்கும் இல்லையா, ஸோ அதுதான் பைல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப நல்லா அதிகமாக நமக்கு வந்து கொண்டு வருது. ஸோ அப்படி கொண்டு வரும்போது சீக்கிரமாக நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு வந்து கரைஞ்சிரும். ஸோ கலோரி வந்து பேர்ன் ஆகிடுது அந்த இடத்துல, ஃபேட்டாக வந்து நமக்கு வெளியில் வந்து தங்காது. ஸோ தொப்பை போடாது, அதுதான் மெயினான கான்செப்ட்டு. ஸோ இந்த ட்ரிங்க் எடுத்துக்கும் போது நமக்கு சுத்தமாக தொப்பை போடாது அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கருவேப்பிலை நல்லா வெந்துருச்சு. கருவேப்பிலை வந்து அப்படியே உடஞ்சி போகிற அளவுக்கு நல்லா வேகணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஆக்சுவலி அந்த டம்ளர் வந்து ஒரு டம்ளரோட பற்றணும், உங்களுக்கு சைடில் பார்த்தா தெரியும் ஒரு லைன் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதளவுக்கு தண்ணி இருந்தது, இப்போ பாதியாக நமக்கு வந்து வத்திருச்சு. அப்பப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. ஸோ நல்லா இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம், நல்லா ஆற வச்சுட்டு அண்ட் தென் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பலாம் ஆற வைக்க வேணாம். உங்களுக்கு டீ குடிக்கும்போது நீங்கள் எவ்வளோ சூடு குடிப்பீங்களோ அதளவு நீங்கள் லைட்டாக ஆற வச்சுட்டு அண்ட் தென் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து நமக்கு ஒரு டம்ளர் அளவு கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு நான் லைம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைனா விட்டுருங்க. பட் இதுவுமே ரொம்ப நல்லா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், அண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மட்டும்தான் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ காலையில் குடிக்கும்போது இல்லை ஈவினிங் குடிக்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இதுலேயும் வந்து நம்ம லைம் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். லைம் ஜூஸ் வந்து கட்டாயம் அப்படின்னு கிடையாது, பட் அதுவுமே நமக்கு வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணுறனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதில் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான் ஆட் பண்ணுவேன். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி இருக்கும், அதனால 2-3 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ட்ரிங்க்கும் எடுத்துக்கிறதுக்கு நல்ல டைம் பார்த்தீங்கன்னா காலையில் அண்ட் ஈவினிங். ஸோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கோ, எப்போ உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுதோ அந்த டைமில் நீங்கள் குடிக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே குடிக்கலாமா ஒரே நாளில் அப்படின்னா காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று நீங்கள் குடிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து இந்த ட்ரிங்க் குடிக்கிறீங்கன்னா இன்னொரு நாள் இன்னொரு ட்ரிங்க் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த ட்ரிங்க் எடுத்தாலே போதும், பட் ரெண்டு தடவை எடுத்தாலும் உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ஓவராக எடுக்கனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ட்ரிங்க்லேயுமே எந்த ஒரு அல்சர் ப்ராப்ளமோ எதுவுமே நமக்கு வந்து உண்டு பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப தைரியமாகவே இது நீங்கள் வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம். ரெண்டு வேளையும் எடுத்துக்கலாம், ஒரு வேளையும் எடுத்துக்கலாம், பட் ஒரு வேளை கன்ஃபார்மாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மூஞ்சில் அடிச்சுன்னா மாற்றி இதே ட்ரிங்க்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெல்லி ஃபேட் வந்து ரொம்ப நல்லா ரெடியூஸ் ஆகுங்க, வெயிட் லாஸும் ஆகும் அண்ட் பெல்லி ஃபேட்டும் வந்து ரொம்ப நல்லா ரெடியூஸ் ஆகும். ரொம்பவே நல்லா கட் பண்ணுது பெல்லி ஃபேட்டை. கண்டிப்பாக வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பாய்.